ஹாய், வெல்கம் டு லிவித் ஃபுட். நம்ம இன்னைக்கு தக்காளி பிரியாணி பார்க்க போகிறோம். இது எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி, பூண்டு, ஏலக்காய், இதோடு சேர்த்து கொஞ்சமாக தேங்காவை சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சோம்பு வாசனை பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதோட கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கிறேன். இது ஹோம் மேட் கரம் மசாலா. இப்போது ஒரு கப்பில் நம்ம அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். இது ஒரு 30 நிமிஷம் ஊறட்டும். நம்ம இதுக்கு தக்காளி எடுத்துருக்கோம். தக்காளியை நல்லா கழுவி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டு பண்ணால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட நெய் சேர்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நெய் சேர்த்துக்குங்க. பிரியாணி இலையை சேர்த்துருக்கேன். இதோட லவங்கம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பட்டை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கினா வெங்காயம் ஈஸியாக வதங்கிடும். இந்த தக்காளி பிரியாணி பிரியாணியை விட அதிக சுவையில் இருக்கும். ஈஸியான ஒரு லஞ்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நிமிஷத்தில் செய்யக்கூடிய தக்காளி பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியை நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம். இப்போ மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி புளிப்பு சுவையை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வதக்கிடலாம். எண்ணெய் கத்திரிக்காயும் இதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த அரிசியை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி விட்டுடலாம். இதை தண்ணி விட்டு குக்கரில் வேக வச்சிடலாம். இப்போ நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். 2 கப்பு தண்ணி விட்டு குக்கரில் 2 விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துட்டோன்னா நமக்கு சுவையான தக்காளி பிரியாணி தயாராகிடும். டேஸ்ட் அபாரமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.